அருமை சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்போது ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதம் முடிந்ததும் ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்பட போகிறது. மிக சந்தோஷமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோற்று இறாவணக்கங்களிலே ஈடுபட வேண்டும். அதுக்கு முன்னதாக இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது இந்த ஷாபான் மாதம் வந்தபோது தான் கலான் நோன்பு பிடிக்கக்கூடிய சகோதர்கள் எல்லாம் விழித்துக் கொள்கின்றார்கள். இந்த மாதத்திலும் நீங்கள் இந்த கலான் நோன்பை பிடிக்க தவறிவிடக் கூடாது. காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஷாபா மாதத்திலே தான் நான் சென்ற வருடத்து ரமலானிலே விட்ட கலான் நோன்பை நான் நோன்று கொள்வேன். காரணம், இடையிலே நோற்றுக்கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம் என்னுடைய வேலை பழுக்கள் அப்படி என்று சொல்றாங்க. எனவே பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் எல்லா நோன்பையும் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போது அந்த பெண்கள் என்ன செய்வார்கள், அந்த மாதத்தில் விட்ட நோன்புகளை இன்னொரு நாளிலே பிடித்து கொள்ள வேண்டும். அது ஏதோ ஒரு விஷயத்தில் குறைக்க ஒன்று ரெண்டு பிடித்து மீதம் இருக்கக்கூடிய நிலையில், அல்லது எதுவுமே பிடிக்காமல் பிறகு பிடிப்போம் பிறகு பிடிப்போம் என்று நாள் தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். இப்போது ஷாபா மாதத்தில் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இப்போதிலிருந்தே நாம் இந்த கலா நோன்பு எத்தனை என்று கணக்கு பார்த்து அந்த நோன்பை பிடித்து கொள்வது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த ரமலானுடைய அந்த கடமையான நோன்பு வருவதற்கு முன்னாடியே நாம் இந்த நோன்பை நோற்று அந்த கலாவை நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. சில வேளைகளில் ஆண்களுக்கும் பிரயாணம், நோய், ஏதோ ஒரு காரணத்துக்காக நோன்புகள் விடுபட்டிருக்கலாம். அதை ஞாபகம் வைத்திருந்து இந்த ஷாபா மாதத்திலே அதிகமாக நாம் அந்த கலா நோன்புகளை நோற்று முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுபோக இந்த ஷாபா மாதத்தில் அதிகமாக நாம் நோன்பு நோற்றுக்கொள்வது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ரமலானுக்கு அடுத்தபடியாக ஒரு மாதத்தில் அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது ஷாபானுடைய மாதமாகத்தான் இருக்கும் அப்படி என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஷாபா மாதத்தில் எவ்வளவு அந்த நோன்பு அவர்கள் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதத்தின் ஷாபா மாதத்தினுடைய இறுதியில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்கிறாங்க. அதை சொல்றாங்க, இந்த ரமலான் மாதத்தை ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நோன்போடு நீங்கள் முன்னோக்க வேண்டாம் அப்படி என்கிறாங்க. ஆக கடைசி நாள் 28-29 நாங்கள் பிடிக்காமல் இருந்து அதுக்கு அடுத்த மாதத்திலே நாம் நோன்பு வைப்பது ஒரு கடமையாக இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார்கள். வளமையாக ஒருவர் நோன்பு பிடித்து வருகின்றார், அந்த நாள் வருகிறது அவரை தவிர என்றார்கள். உதாரணமாக வியாழன் திங்கள் ஒருத்தர் தொடர்ந்து நோன்பு வைக்கிறார் என்று வைங்களே, இந்த ஷாபா மாதத்தினுடைய கடைசி 29வது நாள் ஒரு வியாழக்கிழமையாக இருக்குது அல்லது ஒரு திங்கக்கிழமையாக இருக்குது, அந்த நாள் அவர் வளமையாக நோன்பு பிடிக்கிறது, அதை வந்து அவர் நோன்பு பிடிச்சிடலாம். ஏன்னா 29வது நாள் அவர் திங்கக்கிழமையாக இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், அவர் நோன்பு வைக்கிறாரு, தற்செயலாக அடுத்த நாள் புரை தின்பட்டு ரமலான் ஆரம்பிச்சிட்டால் அடுத்த நாள் நோன்பு ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. இது வந்து அனுமதி இல்லை வளமையாக பிடிச்சவருக்கு தவிர. திங்கக்கிழமை வளமையாக நோன்பு பிடிச்சார் இல்லையா, அவருக்கு 29வது நாள் திங்கக்கிழமையாக இருந்துட்டால் அவரை தவிர அப்படிங்கிறாங்க. எனவே இந்த ஷாபா மாதத்தில் அதிகமாக நோன்பு வைங்க. கண்டிப்பாக இந்த கலான் நோன்புகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக எடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் கலா செய்யக்கூடியவர்கள் கலா செய்து கொள்ளுங்க, அடுத்தவர்களுக்கும் இதை ஏற்றி வைங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க